பாண்டிராஜ் டைரக்டர் தெரியும்ல, கண்டிப்பா தெரியணும் உனக்கு. தெரியும்யா, மெரினா படம்லாம் எடுத்தாரு, பசங்க படம் சொன்னா தெரியும். நீ வந்து பாண்டிராஜ் டைரக்டர் இருக்காருல்ல? ஆமா இருக்கதான இருக்காரு. ஒரு ஊர்ல அந்த மாதிரி ஆரம்பிக்கணும்ல. சரி சரி, ஓகே ஓகே. பாண்டிராஜ் வந்து இப்போ இது நம்ம அல்ல அப்படின்னு சிம்புவையும் நயன்தாரையும் வச்சு படம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படம் கூட அப்டேட் இல்ல ஆகுது. திடீர்னு இவங்க காசு குடுக்க மாட்டாங்க, அவங்க காசு குடுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு பிரச்சனையில போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படம் பண்றதா பிளான் பண்ணிருக்காராம். இதுக்கு முன்னாடியே வந்து பாண்டியராஜும் சிவாவும் படம் பண்ணிருக்காங்கல்ல. ஐ மீன் பாண்டியராஜோட டைரக்டர்ல டைரக்ஷன்ல வந்து சிவா பண்ணிருக்காரு. என்ன படம்னா மெரினா பண்ணிருக்காரு, அப்புறம் கேடி பில்லா கில்லாடி ரங்கா பண்ணிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப ஹிட் இல்லைனாலும் பட் ஆடியன்ஸ் மத்தியில நல்லா ரீச் ஆச்சு, நல்லா ரீச் ஆச்சு. காமெடி பேஸ்டா இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்து இப்போ இந்த படம் போயிட்டு இருக்கு, பட் அது கொஞ்சம் டிலே ஆகுது அப்படி இப்படின்ற பட்சத்துல வந்து பாண்டியராஜ் வந்து இன்னொரு படம் சிவா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சிவா கிட்ட டேட் கேட்கும் போது சிவா சொன்னாரா, இப்போதைக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். இல்ல இல்ல, முதல் முதல்ல ஒரு படத்தை வந்து கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சவருக்கு இப்படி சொல்லலாமா? பட் அவர் என்ன பண்ணுவாரு, அவரு டூ பேட் என்னன்னா, அவர் இப்பதைக்கு நான் பிஸியா இருக்கேன், வேற படம் பண்ணிட்டு இருக்கேன், பட் இந்த படம் டிலே ஆச்சுன்னா அந்த கேப்ல நான் வந்து உங்க படம் வந்து நடிச்சிருக்கேன். பாண்டியராஜ் தான் வந்து அவருக்கு வந்து லைஃபே கொடுத்தாரு. பிஜேபியில இருந்தவங்க எத்தனை பேர் வந்து பிஜேபியில கஷ்டப்பட்டு இருக்காங்க, இருந்தாலும் வந்து கூப்பிட்டு ஒரு படம் கொடுத்து இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது இல்ல, சிவாக்கு ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை. மேபி பெரிய பட்ஜெட் படமா கூட இருக்கலாம், அது எப்படி அவர் இது பண்ண முடியும்? சோ அதனால என்னோட இந்த படம் டிலே ஆச்சுன்னா நான் வந்து உங்க படம் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு மீன் வயல்ல நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கறா. சோ பாண்டியராஜும் வந்து ஆமா, இந்த கேப் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, இந்த சான்ஸை சொல்லிட்டு பயங்கரமா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஸ்கிரிப்ட்லாம் எழுதி இந்த படத்தை எப்படி எடுத்து முடிச்சு டைம் கிடைக்கும் போதுலாம் அந்த படத்தை கரெக்டாக எடுத்து முடிச்சு சீக்கிரமா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பயங்கர ப்ரிப்பரேஷன்ல இருக்காரு பாண்டியராஜ்.